ஜிம்பாவே அணிக்கு எதிரான டி டுவெண்டி சீரீஸின் இரண்டாவது போட்டியில் அபிஷேக் சர்மா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் விளாசினார். முதல் டி டுவெண்டி போட்டியில் அவர் டக் அவுட் ஆன போது அவர் பற்றி விமர்சனங்கள் பேசப்பட்டது. எனினும் ஒரு பிளேயர் பேட்டிங் டெக்னிக்கலை கற்று துணிச்சலோடு அக்ரசிவாக விளையாடுகிறார் என்றால் நிச்சயமாக அந்த துணிச்சலை அவரை மேலே கொண்டு வரும். இதன்படி இந்த இரண்டாவது போட்டியில் சிக்ஸர் பவுண்டரிகளை அலட்சியமாக பறக்கவிட்டு சதம் விளாசினார். குறிப்பாக ரோஹித் சர்மா எனும் ஒரு சர்மா டி டுவெண்டி கிரிக்கெட்டை விட்டு போனதும் தற்போது அபிஷேக் சர்மா என ஒரு சர்மா டி டுவெண்டி கிரிக்கெட்டில் வந்துவிட்டதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங்கின் சிஷ்யன் ஆவார். நன்றாக விளையாடும் பொழுது யுவராஜ் சிங் என்னை பாராட்டுவார் என்றும் மோசமாக அவுட் இருக்கும் பட்சத்தில் அபிஷேக் சர்மா இதில் என்ன செய்வார் என பார்க்க வேண்டும்.